ஒரு காலத்தில் சவுக்கு உப்பு போன்றவற்றின் போக்குவரத்து நீர்வழி தடமாக விளங்கிய பக்கிங்காம் கால்வாய் இன்று பொலிவிழந்து கிடக்கிறது. கால்வாயின் கரையெல்லாம் புதர்களாக வேலிக்காத்தான் செடிகள் மண்டி கிடக்கின்றன. தமிழகத்தின் புகழ்மிக்க உப்பளங்கள் இருந்த இடம் சேரும் சகதியுமாக சிறிய கவனக்குறைவையும் சாதகமாக்கி வழுக்கி விழ செய்து விடும். உச்சி வெயிலையும் மீறி வேகமாக வீசிய காற்று உடலை ஜில்லிட செய்கிறது. இத்தனைக்கும் நடுவே ஆளுயிர நீரில் பரி எனப்படும் பனை ஓலையால் பின்னப்பட்ட கூடையை வாயில் பற்றி கொண்டு நீருக்குள் மூழ்குவதும் எழுவதுமாக சில பெண்கள் இறால் மீன்கள் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். சென்னைக்கு வடக்கே சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகாவுக்கு உட்பட்ட அத்திப்பட்டு கிராமம். இவர் குளிருக்கு மேலாடையாக பாலித்தீன் உரையை அணிந்திருக்கிறார். நண்டு கடிகா பாம்பு கடிகா வலி கூட வந்துடும். நீ தெரியாதவங்க தண்ணியில் கூட மூழ்கிடுவாங்க. பக்கத்தில் ஆள் இருந்தால் தான் தூக்க முடியல. நான் தூக்க முடியாது. நான் வேண்டிதான் ஒரு கெய்வன் வயசாக கெய்வு எங்கள் அம்மா அது சம்பாஷமே தான் சோறு போடணும். அப்படி நான் இந்த ஆற்றுல எதனா ஒன்றாயிட்டாங்க அந்த கெய் போடுற நிலமில் சுனாமி அருணுஜா அச்சு பேட்டுக்கு என்னண்ட எத்தனை பேர் குடும்பம் வசிக்கிறீங்க? மொத்தம் எத்தனைமா? 42 குடும்பம் இருக்குமா? எல்லாமே நீங்க என்ன செய்றீங்க? இந்த தொழில் தானா? அந்த தொழில் தான் பூச்சி எடுக்கிறவங்க எங்களுக்கு எடுக்க தெரியாதவங்க பூச்சி எடுக்க தெரியாதவங்க தண்ணியில் தான் இருக்கணும். பொண்ணு பேர் கஸ்திரி. நாங்கள் யாரா பிடிக்கிட்டுன்னு வந்தோம். வேலைக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ யாரா பிடிக்கிட்டு வந்தோம். நாங்கள் இப்போ தடிக்குன்னு தான் வரலாங்காட்டின்ட்டு நாங்கள் ஆற்றுல முன்ன வந்துட்டோம். அப்புறம் என்ன காணன்னு பார்த்தா வலிமேறி வச்சுன்னு 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 போகுது. அப்புறம் கத்துறோம் 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 ஒரு தூக்கம் நடத்திங்கிறேன். எனக்கு தூக்கம் இல்லாத அப்புறம் விட எங்கள் ஆளுகளாக ஓடாந்து அப்புறம் தூக்கி போட்டு மூட்டு மேலே நெருப்பு குத்தி காய வச்சு அந்நேரத்துக்கு கொஞ்சம் கொண்டு வச்சு தடவை தரலிட்டுன்னு போயிட்டு ரெண்டு ஆம்பளை பசங்க தவிர்த்து சென்னூரில் சினிமா தியேட்டர் வந்துருந்தது. எங்களுக்கு வீடு வாசல் கிடையாது. அந்த சினிமா தியேட்டர் தான் மழை அடிச்சாலும் காற்று அடிச்சாலும் அங்கே தான் இருப்போம். அப்புறம் வந்து பார்த்து இந்த வீட்டுக்கு வச்சுக்கிட்டாங்க. இங்கே 44 வீடு. மழையோ வெயிலோ எதற்கும் அசராமல் இந்த இருளர் இனத்து பெண்கள் தவறாமல் கால்வாயில் இறங்கி இறால் பிடித்தால்தான் அவர்கள் வீட்டில் அடுப்பு எரியும். இந்த பகுதி பக்கிங்காம் கால்வாய் கடற்கழியுடன் இணைந்து வங்கக்கடலில் கலப்பதால் கடலின் ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப பக்கிங்காம் கால்வாயில் நீர்வரத்து இருக்கும். ஏற்றம் இருக்கும்போது ஆழத்தில் சென்று சேற்றில் மறைந்திருக்கும் இறால்களை சேற்றுக்குள் தடவி தடவி பிடிக்க வேண்டும். இது வந்து பழம்பெரும் தொழில் சார். இப்போ வந்து இந்த மீனுங்க அப்போ வந்து ஆற்றுக்குள்ள மீன் சார் கொடுவா எல்லாம் எல்லாம் மீன். அப்போ கவுடு இல்லாத நாள் அது. சரி, அப்போ வந்து அவங்க போயிடுச்சு. அந்த வயதே போய் இது போயிடுச்சு. அதே படிக்கும் போட விட்டாங்க. என் பேர் மூவேந்தர் சார். அச்சுப்பட்டு சார். நான் வந்து பசார் மார்க்கெட் ஏலங்கிட்டு இருக்கேன் சார். இன்னைக்கு இது வந்து வாழ்வாரம் வந்து பின்னோக்கி தான் சார் போயிடுச்சு. முன்னாடி வந்துட்டு இந்த இது உங்களுக்கு இல்லை. அந்த தொழில இருந்தா இன்னைக்குன்னா நார்த் மெட்ரஸ் கட்டுறதுனால அந்த சாம்பல் வந்து இதில் கலந்துடுறான். சரி, அதனால மீன் எல்லாம் இடம் பாதிக்கப்படுது. எல்லாம் 12 மணி நேரம் தடை பிடிச்சி சரி போயிட்டு மார்க்கெட்டில் வச்சேன். அவங்க ஆப்போசிட் ஒரு வயசு அப்படி சரி குடிச்சிட்டு வந்து அதை வந்து அள்ளி போயிடுவேன். சரி, அவங்க மிரட்டி எடுத்துட்டு போயிடுவேன். இதெல்லாம் நடக்குது சார். உங்கள் பிரச்சனை எங்க இது பண்ணலாம் சார். ஏகப்பட்ட பிரச்சனை சார். போதுமான விழிப்புணர்வு எதுவுமே இல்லை சார். கால குழந்தைங்களுக்கு எந்த எந்த ஊசியில் போடுறது கிடையாது. தடுப்பூசிங்க உங்களுக்கு வந்து அந்த போதுமான விழிப்புணர்வு கிடையாது. சரி, மக்கள் இவங்களை வந்துட்டு ஏசி தான் போறீங்கன்னா அவங்களை வந்து ஒரு பாவப்பட்டமாக பார்த்து அவங்கள ஏச்சா இவ்வளோ தூரம் தண்ணியில் இருந்து போக போகலாம்ல. அவங்களுக்கு ஒரு 2 ரூபா கூட்டி கொடுக்கணும்னு கிடையாது. அவங்களை அடிச்சு பிடிக்கணும். இவங்க ஒரு நாளைக்கு சாப்பிட்டாங்க, 2 நாளைக்கு சாப்பிட மாட்டாங்க சார். சும்மா திருநடா வரோம் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும் ஐயா? நீங்க
குடும்பத்தினா நாங்க பாய்க்க முடியும், நீங்களே இது போல பேசினா நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு நாங்க சொல்லி இதுக்காக இது பண்ணி ஜீவன் பண்ணுவோம். இப்போ எங்கள் இதில் தான் நாங்கள் செய்கிறோம் மீன் தொழில். அப்பா அம்மா தான் வந்து மரம் வெட்டுவாங்க, அது வெட்டுவாங்க, கூலி வேலை செய்வாங்க. இப்போ எங்கள் இதில் வந்து மீன் ஏறா தொழில் தான் செய்வோம். இங்கே இருக்குது, இப்போ இங்கே அத்திப்பேடு பொறுத்த வரையும் மூணு ஊர் இருக்குது. நீங்கள் எந்த ஊர் இது? இது வந்து பாலமேடு, நேசு நகர், அதே வந்து மாரிமா நகர், இதே காரணி அங்கே இருக்குது. இங்கே சுனாமி நகர் இங்கே இருக்குது. அதாவது இப்போ இங்கே இருக்குது வந்து 22 குடும்பம். முக்கியமானது இங்கே இருக்கிறதுக்கு ஆதார் தான் மீன் ஓணும், அதோட பட்டா ஓணும். இப்போ ரேஷன் கார்டு இருக்குது, ஓட்டு ஐடி ரொம்ப இல்லை. சரி, சில பேருக்குல ஒரு 10 பேர் தான் இருக்குது. கிளைண்ட்டுனா இப்போனா எங்களுக்கு வந்து அத்தனை தொழில் செய்யறதாலும் பண்ணுறாங்க, வேறு எதுவும் கிடையாது. மெயினுனா நம்மளுக்கு வந்து இங்கே இருக்கிற ஸ்டாண்டர்டு மெயின் எதனா ஒரு அத்தாசி இங்கே இருக்கிறது. வணக்கம், என் பேர் மனோஜி, பிகாம் படிச்சிருக்கேன். இந்த அத்திப்பேடு பகுதியில் நான் வசிச்சுட்டு இருக்கேன். இந்த பகுதியில் இருக்கிற பகுதிவாசிங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களோட வாழ்வாதாரமானது மீன் பிடிக்கிறது, எறா பிடிக்கிறது தான். பெண்கள் வந்து தான் வந்து அதிகபட்சமா வந்து மீன் பிடிக்க போறாங்க. என் பேர் உஷாயா, அத்திப்பேட்டை 47வது ஐயா. எங்க தொழில் எறா பிடிக்கிற தொழில். அதுலயும் வந்து எங்க ஆளுங்க ஆம்பளை பொம்பளை எல்லாமே எறா பிடிக்கிறவங்க தான். எங்க வீட்டில் நான் மட்டும் எறா வாங்கி தான் பழக்கிறேன். எங்க ஆளுங்களோட தொழில் ஆத்துக்கு போய் எறா மீன் அது ஆப்டா உண்டு இல்லைனா இல்லை, அதெல்லாம் பட்டா பட்டா பாக்கி சொல்ல முடியாது. இன்னைக்கு இவ்வளோதான் ஆகிடும், அவ்வளோதான் ஆகிடும் இன்னும் கண்ட்ரோலாக சொல்லவே முடியாது. ஒரு நாளைக்கு 100 ஆகிடும், 200 ஆகிடும், 500 ஆகிடும், இல்லை சும்மா கூட வந்துடலாம். ஆனால் இதுவும் மழை பெஞ்சுதான்னா ஆற்றுல சுத்தமாக குழைக்க முடியாது, தண்ணி நிறைய ஆகிடும், காலை கூட வைக்க முடியாது, குளிரும். அதுலேயும் வலகெல்லாம் போடுறோம், கொஞ்சம் மோட்டு மேலேருந்து கூட போடலாம். சுத்தமாக தண்ணியில் காலை வைக்கிறவங்க ஈரில் கொலையும் மறந்துடும். அதுமாரி மறந்து எங்கள் ஆளுங்களே எப்படியும் ஒரு 10 பேருக்கு மேலே கொஞ்சம் வயசானவங்களாம் செத்து போயிருக்காங்க. அதுக்கு தேவை ரேஷன் கார்டுங்க இல்லைங்க, ரேஷன் கார்டு இல்லையா? கொஞ்சம் 10 வருஷம் ரேஷன் கார்டே கிடையாது, ரேஷன் கார்டு இல்லாத வாழ்கிறோம். உங்களுக்கு இருக்கிற தட்சியெல்லாம் கொடுத்துருக்காங்களா? எதுவும் இது ஜாதி சர்டிஃபிகேட்டுக்கு இது எதுவுமே கிடையாது, இதுதான் அத்தாச்சின்றதே இல்லை. நாங்கள் ஏதோ ஒரு பகுதியில் ஒதுங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். எங்க அது திறமையா நின்று வாங்குற ஆளு எங்களுக்கு சரியா கிடைக்கல ஐயா. வாங்கி தரேன் தான் சொல்றாங்களே தவிர, நின்று 10 வருஷம் ஆகி போச்சு, 10 வருஷம் ஆக போதில்ல, 10 வருஷம் முடிஞ்சு போச்சு. நாங்க வந்து 10 வருஷம் அது எப்படியும் எங்க ஆளுங்களுக்கும் அது திறமை இல்லை வாங்குறதுக்கு. பிரச்சனை அதுல நிறைய உருவாகுது ஐயா. ஆளின்ற ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. பொம்பளைங்க வழியில் போட்டு போனாவே அந்த ஆளி வாய் திறந்து வச்சிருக்கு இல்லையா, அதுல இந்த வலையில் பிடிச்சாவே பொம்பளைங்களோட உயிர் போயிடும். எப்படின்னா அது மூடிச்சுன்னு நினைச்சுக்க, மறுபடியும் அது உடச்சிக்கின்னு மேலே வர முடியாது. ஆமா, அது வலையில பிடிக்கும். அது வந்து ஒரு சின்னதா இருந்தா மீறி பிடிங்கன்னு வந்துடலாம். அது இவ்வளவு அகலத்துல இருக்கும், மொத்த மொத்தியா அவ்வளவு அகலத்தை பிடுங்க முடியாது இல்லையா. எவ்வளவு நேரம் நீ டம் கட்டுவ ஐயா, நாங்க இவ்வளவு தண்ணி வரைக்கும் முழுவோம் ஐயா. இதுன்றது வந்து இந்த ஒயர் தண்ணி வரைக்கும் கூட நமக்கு முழுவதுக்கு சக்தி இருக்கு. இந்த ஒயர் அளவுக்கு வந்து முழுவதுக்கு கூட சக்தி இருக்கு. இருந்தும் பிரச்சனை அந்த ஆளி இந்த வலையில பிடிச்சிச்சேன்னா அவ்வளவுதான், மேல வர முடியாது. பொம்பளைங்க சாவு, ஆம்பளைங்க சாவுக்கு வந்து இந்த முடிய பிடிச்சிச்சனா, கொத்தா பிடிச்சிச்சனா மேல வர முடியாது, மேல வர முடியாது. அது ஆம்பளோட பிரச்சனை, முடி பொம்பளோட பிரச்சனை. வலையிலோ ஒரு துணியோ ஏதோ மாட்டினாலும் அவ்வளவுதான். பொம்பளைங்களுக்கும் முடி நீட்டா இருக்கிறதுனால அந்த முடி பிடிச்சதானா மேல வர முடியாது. ஆமா, என் பேர் எனக்கு வயசு 22வது. எங்களுக்கு தேவைன்னா ஒன்னா வேலை வாய்ப்பு வேணும். நாங்க இப்படியே தரமட்டமா இருந்துட்டோம். நாளைக்கு என் பொண்ணு பிள்ளைங்க பின்காலத்துல உங்களை மாதிரி வரணும், ஒரு ஈக்குவலா இருக்கணும்னு நினைச்சா எங்களுக்கு இருக்கிற வயசு பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும். வேற நாங்க உங்ககிட்ட எந்த கோரிக்கையும் நாங்க கேக்குற மாதிரி இல்ல. நகர்ப்புறத்துக்கு அருகில் இருந்தும் இருளில் இன மக்கள் இன்னும் கல்வி அறிவு பெறவில்லை, சமூக அமைப்பில் போதிய விழிப்புணர்வும் பெறவில்லை. ஒரு நாளில் காலையிலிருந்து மாலை வரை கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வரை இருளிற பெண்கள் தண்ணீருக்குள் முங்கினால்தான் இறால் மீன்களை பிடிக்க முடியும். இப்படி சிரமப்பட்டு பிடித்து வரும் இறால் மீன்களை அத்திப்பட்டு மார்க்கெட்டுக்கு விற்பனைக்கு எடுத்து சென்றால் அதை வாங்க வருபவர்களில் சிலர் மிரட்டி விலை குறைவாக வாங்கி செல்வதாகவும் சொல்கிறார். இருளில் இன மக்கள் வசிப்பிடங்களுக்கு பட்டாக்கள் வழங்க வேண்டும்,
அவர்களுக்கான ரேஷன் அட்டைகளுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இருளர் இனத்துக்கான ஜாதி சான்றுகளை வழங்க வேண்டும். நீரில் முங்கி தொழில் செய்வதற்கு மாற்றாக சிறு படகுகளும் வலைகளும் வேண்டும் என்று அடிப்படை தேவைகளை பட்டியலிடுகிறார்கள் இவர்கள். அதே போல இருளர் இனத்து பெண்கள் பயனடையும் வகையில் சிறு தொழிலுக்கான மாற்று ஏற்பாடுகள், முதியோர் ஓய்வூதியம் ஆகியவையும் அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வது அவர்களின் மேம்பாட்டுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். எங்களையும் மற்றவங்களைப் போலவே நடத்தணும் என்கின்ற கீதாவின் ஆதங்கம் தீரும் நாளில்தான் ஒரு சமூகத்துக்கான விடியல் இருக்கிறது. உழைத்து வாழும் பெண்களுக்கு உரிமை உண்டா?